வணக்கம் ஒரு சினிமா பாட்டு வந்து மூணு மாசம் தொடர்ச்சியா கேட்போம் ரொம்ப நல்ல பாட்டு அப்படின்னா ஒரு ஆறு மாசம் கேட்போம் அதையும் தாண்டி எப்போவாது புடிச்சுன்னா அந்த பாட்டு கேட்போம் ஆனா வெளியாகி பத்து வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் பல பேருடைய பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கிராமிய பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா குடி இளையராஜா லட்சுமியுடைய குரலில் மணிவாசகன் பாடல்கள் எழுத இசையமைப்பாளர் செல்வா இசையமைச்சு அத்தமக ஒன்று நினச்சி அழகு கவிதை ஒன்று வடித்தேன் அப்படிங்கிற இந்த பாட்டு தான் இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா எப்போ கேட்டாலும் மனசுக்குள்ளே ஒரு காதல் பூப்புக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பாட்டு இதை ஒரு முழுமையான கிராமிய பாட்டு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு செமி ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மெலடி ஃபோக் அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய இந்த பாட்டு அதுலேயும் குறிப்பாக பாடலாசிரியர் அண்ணன் அறிவுமதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர்கிட்ட சொன்னார் ஏன்னா தென் மாவட்டங்களில் இப்போவும் நிறையா கிராமிய பாடல் நிறையா கேட்குறாங்களே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சொன்னார் சினிமா பாடலில் உள்ள போதாமை தான் அப்படின்னாரு ஏன் இவ்வளவு பேர் பாடல் எழுதுறீங்க என்ன போதாமை அப்படின்னு கேட்டேன் நாங்கள்லாம் கவிஞர்கள் திடீர்னு பார்த்தா எங்களுடைய கவிதை நயத்தை உள்ளுக்குள்ளே செலுத்துவோம் ஆனால் அதையும் தாண்டி அந்த கிராமிய பாடல் எழுதுகிறவங்க அந்த மண் வாசத்தோடு இருக்கிறதுனால அந்த கிராமத்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாங்க அதனால தான் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த பாட்டை பார்த்தா தெரியும் அதுலேயும் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆந்தக்குடி இளையா எப்படி பண்ணியிருப்பார்னா ஆரம்பத்தில் இந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க இளையா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க நேரம் அந்த நேரத்தில் யதார்த்தமாக அவர் சென்னைக்கு போகிறாரு போகிறப்ப ஒரு மோட்டல் அந்த மோட்டலில் இந்த பாட்டு கேட்குது ஆகா நம்ம பாட்டு கேட்குதே அப்படின்னு அந்த சீடியை வாங்கி பார்த்தா அந்த பாட்டில் வந்து வேல்முருகன் பேர் போட்டிருக்கு என்ன சார் வேல்முருகன் பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் வேல்முருகன் பாட்டுத்தானே அப்படின்னு சொல்ல பாடுனேன் நான் இங்கே நிற்கிறேங்க அப்படின்ட்டுருக்காரு அதுக்கு பிறகு கூப்பிட்டு கேட்டு அந்த குடி இளையராஜான்னு பேர் போட்டு மறுபடியும் அந்த சீடி விற்பனை ஆகிருக்கு மறுபடியும் இவர் போய் பார்க்குறப்ப அப்போ இளையா அவர் முடிவு பண்ணியிருக்காரு வெறுமனே ஆடியோவை மட்டும்தான் இந்த பாட்டு நமக்கு நம்மளுடைய பேர் சொல்லாது வேற யாரோ பேரில் ஓடும் அதே அதே நேரத்தில் நம்ம வீடியோவை பதிவு பண்ணால் என்னென்னு முடிவு தான் அதுக்கு பிறகு வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு வீடியோவை பதிவு பண்ண பிறகு இந்த பாட்டு இன்னமும் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போணுச்சு ஒரு கலைஞனை ஒரு வளர்ச்சியான இடத்துக்கு கொண்டு போணுச்சு அப்படின்னா அது மிகையில் அவ்வளோ அழகான பாட்டு அதுலேயும் குறிப்பாக இளையாவுடைய குரல் அப்படியே கிராமத்து குரல் அதே மாதிரி இந்த பாட்டு பாடியிருக்கக்கூடிய லக்ஷ்மி லக்ஷ்மி யாரு அப்படின்னா கோட்டைச்சாமி மாரியம்மாள் அப்படிங்கிற ரெண்டு கிராமிய பாடல்களுடைய மகள் அந்த குரலே அவ்வளவு டெப்த்தாக இருக்கும் அதில் இந்த பாட்டு இசையமைச்சிருக்கக்கூடிய செல்வா இருக்கார் இல்லையா எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இசைஞான இளையராஜா தேவாதான் கிராமிய பாட்டை செஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம ஒரு அழகான ஒரு கிராமிய பாட்டை வடிச்சிருப்பார் செல்வா செல்வா மாதிரியான இசையமைப்பாளர்கள் சினிமாவுக்கு போனால் இன்னமும் தரமான பாடல்கள் சினிமாவுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதிலேயும் செல்வா இந்த பாட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக இந்த சந்தூர் பெல் அவர் அழகாக கொடுத்துருப்பார் அதே மாதிரி புல்லாங்குழல் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அதே மாதிரி இந்த பாட்டு எழுதியிருக்கக்கூடிய மணிவாசகன் மணிவாசகன் மாதிரியான பாடலாசிரியர்கள் சினிமா ஏன் இன்னும் வந்து கூப்பிடலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான் ஒருவேளை நமக்கு தெரியாமல் பாடல் கூட எழுதியிருக்கலாம் இந்த மாதிரி பாடலாசிரியர்கள் வர்றப்ப சினிமாவுக்குள்ளே இன்னமும் நல்ல பாடல்கள் வரும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அதில் இந்த பாட்டு இருக்கு இல்லையா பல்லவியை விட்டுருங்க அத்த மக ஒன்னு நினைச்சு அழகு கவிதை ஒன்று வடித்தேன் அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே தான் பல்லவி முதல் சரணத்தை லட்சுமி பாடியிருப்பாங்க ரெண்டாவது சரணத்தை அந்த குடி இளையா அப்படிங்கிற தம்பி இளையராஜா பாடியிருப்பார் அதில் இந்த வரில் இருக்குல்ல முதல்ல கத்தும் தோப்புக்குள்ள குறுகுருன்னு பார்க்கையில் மனசுக்குள்ள குடிசை ஒன்று மடமடன்னு சரி கத்தும் தோப்புக்குள்ள சினிமாவுக்குள்ள இது வரைக்கும் பயன்படுத்தாத ஓமை ஏன் குயில் கூவும் தோப்புலன்னு போட்டாலும் அந்த சந்தம் பொத்து வரும்ல ஏன் குயிலு கத்தும் தோப்புக்குள்ள அப்படின்னா குயில் எப்ப கத்தும் அப்படின்னா இணையோட மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் குயில் கத்துமா அதனால குயில் கத்தும் தோப்புக்குள்ள குறுகுருன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரியுதையா அடுத்து ரொம்ப அழகான ஒரு ஓமை பண்ணியிருப்பாரு வெயில் வரும் நேரத்துல மொட்டமாடி வடகம் போல இதெல்லாம் இன்னைக்கு நகரத்துக்கு கேட்டறியாத செய்தி நீயும் இல்லா நேரத்தில் நினப்பு மட்டும் காய் அப்படின்னு போட்டிருப்பாரு தன்னால் வள கண்ணால் வளவரித்து தன்னால் புலம்ப வச்ச என்னோட மனசுக்குள்ளே புல்லாத காதலை வச்ச இந்த அடுத்த வரி இருக்குல்ல இதெல்லாம் சொல்ல இன்னைக்கு போச்சு நாளிகை மாமாங்க இதெல்லாம் போச்சு மாமாங்கம்னா கூட மாமானா காத்திருப்பேன் தனனா பாடி தாவணியை போட்டிருப்பேன் பூத்திருப்பேன் அப்படின்னு இருப்பார் மாமாங்கம்னா என்னங்க காலத்தை அளவிடக்கூடிய ஒரு சொல் மாமாங்கம் அப்படிங்கிறது பன்னெண்டு ஆண்டுகள் பன்னெண்டு ஆண்டுகள் சேர்த்து ஒரு மாமாங்கம் அப்படின்னு பேர் அதே மாதிரி இளையாவுடையக்கான வரிகள் இருக்கு இல்லையா தயிருப்பான உரியாட்டம் தலைகீழா தொங்குரண்டி தாலி ஒன்று வாங்கி வச்சு தை மாசம் தேடரண்டி எதுக்கு திருமணத்துக்கு தான் இருக்கு கயிறு கட்டில் காத்திருக்கு காவலுக்கு நாய் இருக்கு வேற யாரையும் காவலுக்கு வைக்க முடியாது நீயும் சேர்ந்திருக்க எந்த ராவ துணை இருக்கு அடுத்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஒரு காதலுடைய நினைப்பை எப்படி செலவழிக்கிறாராம் அப்படின்னா அண்ணாட் காட்சிய போனப்ப செலவழிச்சேஞ்சு அன்னாடம் போல் ஓனனப்ப செலவழிச்சேன் மழையில நானனை பூமிக்கு கொடை பிடிச்சேன் அடுத்து காதலுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் காதலை எப்படி வெள்ளாவி துணியாட்டா வெள்ள தான் என் மனசு அடியே துணிஞ்சு என்னைய நீ உடுத்து சும்மா இல்ல நாள் குறிச்சு ஊருக்குள்ளே சொந்தஞ்சோலிக்கெல்லாம் சொல்லி பத்திரிக்கை அடித்து நாள் குறிச்சு என்னையே நீ உடுத்து அப்படின்னு இந்த பாட்டு ரொம்ப அழகாக முடியும் அப்படி ஒரு அருமையான பாட்டு பா வித்தியாசமான அந்த ஓமைகளோடு இருக்கக்கூடிய பாட்டு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காதல் வேதனையோடைய வரக்கூட ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டை மறுபடியும் கேளுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்